ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து நம்ம வந்து டாக்கர் நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நெட்வொர்க் டாக்கர்ல. ஏன்னா வந்து ஒரு கண்டெய்னரும் இன்னொரு கண்டெய்னரும் எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா ஐசோலேட்டடா கண்டெய்னர் வந்து ரன் பண்ணா மோஸ்ட் ஆஃப் தி டைம் பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டெய்னர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வந்து டாக்கர் நெட்வொர்க்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் இருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன டிஃபால்ட் நெட்வொர்க் வந்து இருக்கு, அது வந்து நம்ம வந்து எப்படி வியூ பண்ணுறது, அப்புறமேல அந்த டிஃபால்ட் நெட்வொர்க்கை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம கஸ்டம் நெட்வொர்க் நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, பிரிட்ஜ் நெட்வொர்க்கு, அந்த நெட்வொர்க் வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது நம்ம கவர் பண்ணாலே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் நம்ம என்னென்ன ரன் பண்ணுறோமோ அதை வந்து இந்த இது மூலிமா நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து டாக்கர் நெட்வொர்க்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ நெட்ஒர்க்கிங்னா என்னன்னா வந்து ஒரு ப்ராசஸும் இன்னொரு ப்ராசஸும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, இந்த இதுதான் வந்து நெட்ஒர்க்கிங்னுவாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேர்ம்ல. டாக்கர் நெட்ஒர்க்கிங்னா என்னன்னா வந்து ஒரு கண்டெய்னரும் இன்னொரு கண்டெய்னரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, இல்லை வந்து ஒரு குரூப் ஆஃப் கண்டெய்னர்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, இதுதான் வந்து டாக்கர் நெட்ஒர்க்கிங்கு. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் கண்டெய்னர்ஸ்க்கு உள்ளே இருக்கும், அதுக்குள்ளே மட்டும்தான் கம்யூனிகேட் ஆகும். சிலவாட்டி பார்த்தீங்கன்னா அவுட் சைடு வேர்ல்டும் வந்து கம்யூனிகேட் ஆகும். நீங்கள் போர்ட் ஏதாவது எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க போகிறீங்கன்னா அப்போ வந்து இதே நெட்ஒர்க் வச்சு உங்களால் வந்து அவுட் சைடும் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டாக்கர் நெட்ஒர்க் இது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து யூசர் டிஃபைன்ட் பிரிட்ஜ் நெட்ஒர்க். ஸோ யூசர் டிஃபைன்ட் பிரிட்ஜ் நெட்ஒர்க்னா என்னென்னா வந்து ஒரு மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்கும்போது அந்த கண்டெய்னர்ஸ்லாம் வந்து எப்படி வந்து கனெக்ட் ஆகி கம்யூனிகேட் பண்ணுது, அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து யூசர் டிஃபைன்ட் பிரிட்ஜ் நெட்ஒர்க்கு. மோஸ்ட் ஆஃப் தி 99% ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் நெட்ஒர்க்காக தான் இருக்கும். நீங்கள் எந்த நெட்ஒர்க்கும் நீங்கள் கொடுக்கல, நீங்கள் வந்து நெட்ஒர்க்கே எதுவுமே கொடுக்கலனாலும் டாக்கரே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு பிரிட்ஜ் நெட்ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணணும் நீங்கள் வந்து டாக்கர் கம்போஸ் பண்ணும்போது. ஹோஸ்ட் நெட்ஒர்க்னு என்னென்னா வந்து இப்போ ஹோஸ்டில் இருக்கிற அந்த ஸ்டாக்கு அதோட இப்போ போர்ட் ஏதாவது எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க போகிறீங்க, இல்லை வந்து இது போர்ட்டோட உங்கள் ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ்ஸு அதுக்கப்புறமேல அதோட மேக் அட்ரஸ் அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வந்து ஹோஸ்ட் நெட்ஒர்க்காக கிரியேட் பண்ணணும். இது வந்து நம்ம வந்து யூஸ்வலாக இது வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவர்லே நெட்ஒர்க். ஓவர்லே நெட்ஒர்க்னா என்னென்னா வந்து நம்ம எப்பயுமே வந்து நெட்ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு சின்ன ஒரு விர்ச்சுவல் மிஷின்குள்ளே தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ரொம்ப பெரிய அப்ளிகேஷன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டாக்கரே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். அந்த இதை எல்லாத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணோன்னா வந்து நீங்கள் வந்து ஓவர்லே நெட்ஒர்க் கிரியேட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டாக்கர் ஸ்வாம்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. டாக்கர் ஸ்வாம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூட்டட் நோடு இருக்கும்போது அந்த நோடில் ரன் பண்ணுற கண்டெய்னர்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நோட் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 கண்டெய்னர் ரன் ஆகும், நோட் டூவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 கண்டெய்னர் ரன் ஆகும். ஸோ இது நோட் ஒன் நோட் டூன்றது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெஷின். ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்லே நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து மேக் விலேன் நெட்ஒர்க். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா வந்து இப்போ ஏற்கனவே உங்ககிட்ட வந்து ஒரு விஎம் செட்டப் இருக்கு, இல்லை ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு இது வச்சிருக்கீங்க, அந்த இதை வந்து நீங்கள் வந்து போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா மேக் விலேன் நெட்ஒர்க் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நெட்ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மேக் ஐடி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் மேக் ஐடி இருக்கிறதுனால நீங்கள் என்னென்னா வந்து உங்களுக்குன்னு தனி ஐபி எல்லாமே வந்து உங்களுக்கு தனியாக இருக்கும். அது வந்து சில அப்ளிகேஷன்ஸ்க்கு இது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஆனால் நம்ம மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் நெட்ஒர்க்கில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து எப்படி வந்து நெட்ஒர்க் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா வந்து என்னோட நெட்ஒர்க் நான் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் நெட்ஒர்க் எப்படி கிளியர் பண்ணணும்னா வந்து டாக்கர் நெட்ஒர்க்கு ப்ரூன்னு வந்து கொடுங்க. நீங்கள் இப்படி இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணும்போது உங்கள் சூடோ பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்யூஸ்டு நெட்ஒர்க் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ நான் வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன். எஸ்ன்னு கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா நெட்ஒர்க்கும் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் எல்லா நெட்ஒர்க்கையும் நான் வந்து கிளியர் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூடோ டாக்கர் நெட்ஒர்க்கு என்னென்ன நெட்ஒர்க் இருக்குன்னு பார்க்குறதுக்கு எல்எஸ் கமாண்ட் லிஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணணும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து மொத்தம் மூணு நெட்ஒர்க் இருக்கு. டிஃபால்ட்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு நெட்ஒர்க் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்ஜ் நெட்ஒர்க்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஹோஸ்ட் நெட்ஒர்க்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நன் நெட்ஒர்க். ஸோ இதுதான் இந்த மூணு நெட்ஒர்க் தான் வரும். இந்த மூணு நெட்ஒர்க் வச்சு தான் நம்ம வந்து எல்லா மீதி நெட்ஒர்க் எல்லாமே நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இல்லை பிரிட்ஜ் நெட்ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு நெட்ஒர்க்கு. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை தான் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன நெட்ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு யூசர் டிஃபைன்டு நெட்ஒர்க் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்களாக ஒரு நெட்ஒர்க் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த நெட்ஒர்க் வந்து நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் எல்லாம் டாக்கர் ஃபைல் இதெல்லாம் போடுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் நெட்ஒர்க்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் போயிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு நெட்ஒர்க் வந்து கிரியேட் பண்ணலாம். டிஃபால்ட்டாக எப்படி கிரியேட் பண்ண முடியும்னா சூடோ டாக்கர் நெட்ஒர்க்கு கிரியேட். ஸோ இது கிரியேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிரைவர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிரைவரோட நேம். ஸோ டிரைவரோட நேம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிட்ஜ் நெட்ஒர்க் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிரிட்ஜ் நெட்ஒர்க் கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இந்த பிரிட்ஜ் நெட்ஒர்க் நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். நம்ம வந்து நெட் ஒன்னு நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட நெட்ஒர்க்கோட நேம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சூடோ டாக்கர் நெட்ஒர்க் கிரியேட்டு. இது டிரைவர் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து என்ன டைப் ஆஃப் நெட்ஒர்க் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க, பிரிட்ஜ் நெட்ஒர்க்கா ஹோஸ்டா நன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து நெட்ஒர்க் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நெட் ஒன்னுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் டிஃபைன்டு நேம், அந்த நெட்ஒர்க்குக்கு அந்த பிரிட்ஜ் நெட்ஒர்க்குக்கு உங்களோட யூசர் டிஃபைன் நேம். ஸோ நம்ம வந்து இதை வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஐடி வந்து நமக்கு கிடச்சிருக்கு, நமக்கு வந்து நெட்ஒர்க் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் திருப்பவும் நீங்கள் அந்த நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணிங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு திரும்பவும் நீங்கள் வந்து நெட்ஒர்க் எல்எஸ்ன்னு பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த நெட்ஒர்க் வந்து வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா மூணு நெட்ஒர்க் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாலு நெட்ஒர்க் இருக்குது. நம்ம யூசர் டிஃபைன்டு கிரியேட் பண்ண பிரிட்ஜ் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம டிஃபால்ட்டாக இருக்க பிரிட்ஜ் நெட்ஒர்க்லேருந்து நம்ம வந்து ஒரு யூசர் டிஃபைன்ட் பிரிட்ஜ் நெட்ஒர்க் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா எப்படி வந்து ஒரு ரெண்டு கண்டெய்னர்ஸ் வந்து இந்த நெட்ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறது. நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸ்டர்னலாக இந்த நெட்ஒர்க் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ண வைக்கிறது ஒரு இதில்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு டாக்கர் ஃபைல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த டாக்கர் ஃபைல் சாரி டாக்கர் கம்போஸ் ஃபைலு. ஸோ இந்த டாக்கர் கம்போஸ் ஃபைலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம இமேஜில் எந்த சேஞ்சும் பண்ணாததுனால நம்ம வந்து டாக்கர் ஃபைல் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து ஏற்கனவே இருக்க இமேஜ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம், க்ளவுடில் இருக்க இமேஜ் தான். ஆனால் நம்ம வந்து டைரெக்டாகவே நம்ம டாக்கர் கம்போஸ் ஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஃபஸ்ட்டு வெர்ஷன் 3.9. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சர்வீசஸ், என்னென்ன சர்வீசஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டெய்னர் ஒன்னு ஒரு சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வீஸ் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு சென்டோஎஸ் இமேஜ் வந்து எடுக்க போகுது. ஸோ இதுதான் நம்மளோட கண்டெய்னர் ஒன்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கண்டெய்னர் டூன்ற ஒரு சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதுவும் பார்த்திங்கன்னா சென்டோஎஸ் இமேஜ். இப்போ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து பில்ட் பண்ணி பார்க்கலாம். பில்ட் ஆகுதா என்னன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், சூடோ டாக்கர் ரன்னு சூடோ டாக்கர் கம்போஸ் பில்ட். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே அது வந்து கிளவுட் இமேஜ்ன்றதுனால எதுவும் பில்ட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து அப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு நெட்ஒர்க் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எதுவுமே நீங்கள் நெட்ஒர்க்னே நம்ம வந்து நம்மளோட டாக்கர் கம்போஸ் ஃபைலில் கொடுக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக நமக்கு வந்து ஒரு நெட்ஒர்க் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூடோ டாக்கர் நெட்ஒர்க் எல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நெட் ஒன்னு தான் கிரியேட் பண்ணியிருந்தோம். இன்னொரு நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கிரியேட் ஆயிருக்கு, அது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் நெட்ஒர்க். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபால்ட்டாக ஒரு நெட்ஒர்க் வந்து உங்கள் டாக்கர் கம்போஸ் ஃபைல்லேருந்து கிரியேட் ஆகும். நீங்கள் நெட்ஒர்க்னு எதுவும் கொடுக்கலனாலும் அந்த நெட்ஒர்க்கோட பேர், அந்த நெட்ஒர்க் வந்து என்ன டிரைவர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் நெட்ஒர்க் டிரைவர் தான் யூஸ் பண்ணும். ஸோ இது நம்ம வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இது நம்ம கிரியேட் பண்ணதை நம்ம வந்து எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம இது ரன் பண்ணோம்னா இது வந்து எக்ஸிட் ஆகிடுது. ஸோ இந்த கண்டெய்னரை நம்ம வந்து பெர்சிஸ்டண்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு நம்ம ரன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு லூப் மாதிரி நம்ம வந்து போடலாம். அதுக்கு வந்து இங்கே ஒரு கமாண்ட் இருக்குது, அந்த கமாண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கமாண்ட் வந்து கொடுக்கலாம். இதை வந்து உங்களோட டாக்கர் கம்போஸ் ஃபைலில் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ திரும்பவும் நம்ம வந்து டாக்கர் கம்போஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணலாம்.
இந்த டாக்கர் கம்போஸ் ஃபைல்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நம்ம அந்த கமாண்ட் வந்து கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்த நம்ம இந்த கமாண்ட் கொடுத்துட்டு திரும்பவும் நம்ம வந்து இது வந்து பில்ட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம இது வந்து அப் பண்ணா போதும். நான் வந்து இது வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ரன் பண்றேன், பார்க்கலாம் இது வந்து ரன் ஆயிட்டா இருக்க கண்டினியூஸா ரன் ஆகுதான். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நெட்ஒர்க் வந்து கிரியேட் ஆச்சு, நீங்க நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்க கண்டெய்னர் மட்டும்தான் வந்து கிரியேட் ஆகுது, உங்க நெட்ஒர்க் வந்து கிரியேட் ஆகல. ஏன்னா ஏற்கனவே அது வந்து கிரியேட் ஒரு வாட்டி கிரியேட் பண்ணதுனால அந்த நெட்ஒர்க்கே பாத்தீங்கன்னா திருப்பி ரீயூஸ் பண்ணிக்குது. அதனாலதான் நீங்க ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு விஷயம் வந்து பில்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபால்ட் நெட்ஒர்க், அதுக்கப்புறம் கண்டெய்னர் ஒன்னு, அதுக்கப்புறம் கண்டெய்னர் டூ. ஆனா நீங்க செகண்ட் டைம் பில்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நெட்ஒர்க் கிரியேட் பண்ணிட்டதுனால அதனால வந்து அது வந்து கிரியேட் ஆகல, உங்களுக்கு வெறும் கண்டெய்னர் ஒன் கண்டெய்னர் டூ மட்டும்தான் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இது நம்ம வந்து சூடோ டாக்கர் பிஎஸ்னு பண்ணி பார்க்கலாம், இது வந்து ஒர்க் ஆகுதானே. இப்போ வந்து இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கு. இப்போ இது வந்து போன வாட்டி மாதிரி வந்து எக்ஸிட் ஆகல, நம்ம அந்த கொடுத்த அந்த லூப் கமாண்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்கள் கண்டெய்னர் ரன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம வந்து வேறு ஏதாவது நம்ம செக் பண்ணணும் போகணும்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இது வந்து டவுன் பண்ணிடுறேன். இதை டவுன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டிஃபால்ட் நெட்ஒர்க் யூஸ் பண்ணாத நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஏற்கனவே இருக்க அந்த பிரிட்ஜ் நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இது ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா வந்து இது ஒரு 10 seconds ஆகும் ஸ்டாப் ஆகிறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் நெட்ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு விஷயமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, கண்டெய்னர் ஒன் கண்டெய்னர் டூ அப்புறம் டிஃபால்ட் நெட்ஒர்க் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து திரும்பவும் நம்ம டாக்கர் கம்போஸ் ஃபைலில் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாக இருக்க பிரிட்ஜ் நெட்ஒர்க் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா வந்து நெட்ஒர்க் மோடு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து கொடுக்கணும். நெட்ஒர்க் மோடு நீங்கள் பிரிட்ஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டிஃபால்ட் பிரிட்ஜ் நெட்ஒர்க் வந்து யூஸ் ஆகும். டாக்கர் கம்போஸ் பார்த்தீங்கன்னா எந்த நெட்ஒர்க்குமே கிரியேட் பண்ணாது. ஸோ திரும்பவும் நம்ம இது வந்து நெட்ஒர்க்னு போட்டுக்கலாம், நெட்ஒர்க் மோடு பிரிட்ஜ். அடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. ஸோ திரும்பவும் நம்ம இது வந்து பில்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் ரெண்டு கண்டெய்னர் மட்டும்தான் பில்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து திரும்பவும் வந்து டாக்கர் கம்போஸ் அப் பண்ணலாம், ஹைஃபன் டீனே போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு இது மட்டும்தான் பில்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் நீங்கள் பில்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மூணு பில்ட் ஆச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இது மட்டும்தான் பில்ட் ஆகுது. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இது வந்து நெட்ஒர்க் வந்து எப்படி என்ன நெட்ஒர்க் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணுறதுனா நீங்கள் வந்து டாக்கர் கம்போஸ் பிஎஸ் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா ரெண்டு கண்டெய்னர் இப்போ ரன் ஆகிட்டே இருக்கு. இதோட நெட்ஒர்க்னு வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணோம். நம்ம வந்து இந்த பிரிட்ஜ் நெட்ஒர்க் இருக்குல்ல, இந்த பிரிட்ஜ் நெட்ஒர்க் உள்ள என்னென்ன நெட்ஒர்க் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணோம்னா வந்து சூடோ டாக்கர் நெட்ஒர்க் இன்ஸ்பெக்ட் இன்ஸ்பெக்ட். அதுக்கப்புறம் அந்த நெட்ஒர்க்கோட நேம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிட்ஜ் நெட்ஒர்க் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து பிரிட்ஜ்னு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பிரிண்ட் ஆகுது. ஆனால் நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து இதோட நெட்ஒர்க்கோட நேமு, அதுக்கப்புறம் நெட்ஒர்க்கோட என்ன டிரைவர் அது வந்து யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டெய்னர்ஸ் வந்து அந்த நெட்ஒர்க் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிட்ஜ் நெட்ஒர்க் நீங்கள் டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்த கண்டெய்னர் ஒன் கண்டெய்னர் டூன்னு வந்து காமிக்காது. நம்ம வந்து டிஃபால்ட் நெட்ஒர்க் பிரிட்ஜ் நெட்ஒர்க் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸ் வந்து காமிக்கும். ஸோ இந்த கண்டெய்னர்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும், என்னென்ன டிஃபால்ட் நெட்ஒர்க் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ரெண்டு கண்டெய்னர்ஸ் தான் வந்து இந்த நெட்ஒர்க் உள்ள இருக்கு, நம்மளோட பிரிட்ஜ் டிஃபால்ட் நெட்ஒர்க் உள்ள. ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் இருக்கிறதுனால நம்மளால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு வந்து நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும், நம்மளால பிங் பண்ணி பார்க்க முடியும். இல்லை வந்து ஏதாவது நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு இது வந்து ரெண்டுமே கனெக்டடா இருக்கா இல்லையான்னு நீங்க பாக்கணும்னா நம்ம வந்து பிங் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு நெட்ஒர்க் ஒன்னுக்குள்ள நம்ம வந்து போகலாம். சூடோ டாக்கர் எக்ஸக் ஹைஃபன் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட கண்டெய்னரோட நேமு நம்ம வந்து ஷெல் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கண்டெய்னர் ஒன்னுக்குள்ள நம்ம வந்து போயிட்டோம். இப்போ கண்டெய்னர் ஒன்ல இருந்து கண்டெய்னர் டூ வந்து பிங் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பிங்னு நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்த முன்னாடி ஒரு இது இருக்கு, இதை எடுத்துருங்க. இப்போ நீங்க பிங்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங் ஆகலை. ஸோ இது ரெண்டு இதுமே வந்து உங்களுக்கு வந்து கனெக்டடா இல்லை. இப்ப நம்ம
நம்மளால வந்து இப்போ வந்து சர்வீஸ் நேம் வச்சு நம்மளால வந்து பிங் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து டிஃபால்ட் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறதுனால நம்மளால பிங் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து ஐபியை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து கண்டெய்னர் ஒன் உள்ளே இருக்கோம். கண்டெய்னர் ஒன் உள்ள பார்த்தீங்கன்னா 172.17.0.2. நம்ம வந்து இப்போ வந்து இந்த ஐபியை நம்மளால பிங் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். 0.3. ஸோ இதை வந்து நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பிங்குன்னு நம்ம வந்து இது பண்ணோம்னா நம்மளால பிங் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர் ஒன்ல இருந்து நம்மளால கண்டெய்னர் டூக்கு வந்து நம்மளால பிங் பண்ண முடியுது. ஸோ பட் ஆனால் நம்மளால சர்வீஸ் நேமால நம்ம வந்து பிங் பண்ண முடியல. நம்ம ஏன்னா வந்து டிஃபால்ட் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணோம்ல நெட் ஒன்ன்ற ஒரு நெட்ஒர்க், நம்ம பிரிட்ஜ் நெட்ஒர்க் கிரியேட் பண்ணோம்ல, சூடோ டாக்கர் நெட்ஒர்க் எல்எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நெட் ஒன்ன்ற ஒரு நெட்ஒர்க் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த நெட்ஒர்க் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் வந்து பிங் பண்ண முடியும். ஸோ இது நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக கிரியேட் பண்ணிட்டோம். இந்த நெட்ஒர்க்கை நம்ம எப்படி டாக்கர் கம்போஸில் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திரும்பவும் நம்ம டாக்கர் கம்போஸ் ஃபைலுக்கு போகலாம். இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நெட்ஒர்க்னு நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெட்ஒர்க் மோடு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறமேல ரெண்டு நெட்ஒர்க் மோடு கொடுத்துருக்கோம், ரெண்டு கண்டெய்னருக்கும். நம்ம கீழே பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்னு கொடுக்கணும். என்ன டைப் ஆஃப் நெட்ஒர்க் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம்? இது வந்து பிரிட்ஜ் நெட்ஒர்க் கிடையாது, நெட்ஒர்க்கோட நேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஒன். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் நெட்ஒர்க் இல்லை, எக்ஸ்டர்னல் நெட்ஒர்க் தான். ஏன்னா நம்ம வந்து இது எக்ஸ்டர்னலாக தான் கிரியேட் பண்ணோம். ஸோ இது வந்து நம்மளோட நெட் ஒன்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட நெட்ஒர்க்கோட நேமு. அதுக்கப்புறம் அது வந்து இது வந்து எக்ஸ்டர்னலாக தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த டாக்கர் கம்போஸ் ஃபைல் உள்ள நம்ம வந்து கிரியேட் பண்ணல. ஸோ இந்த நெட்ஒர்க் மோடுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெட்ஒர்க்ஸ்ன்னு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். இதில் நெட்ஒர்க் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெட் ஒன் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் அதே மாதிரியே நம்ம நெட்ஒர்க்னு இது பண்ணிக்கலாம், நெட்ஒர்க்ஸ்னு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து நெட் ஒன். ஸோ இதில் ரெண்டு கண்டெய்னரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெட் ஒன்னு தான் யூஸ் பண்ண போகுது. இந்த நெட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்னலாக கிரியேட் பண்ணல, எக்ஸ்டர்னலாக கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இதை மென்ஷன் பண்ணலாம் என்ன ஆகுனா, இது வந்து இந்த கண்டெய்னர் நீங்கள் ரன் பண்ணும்போது இன்னொரு நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த டாக்கரே வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண வேணாம். ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் நெட்ஒர்க் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா எக்ஸிஸ்டிங் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சில கண்டெய்னர்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம அதோட நம்ம வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி ஃபஸ்ட் நம்ம இதை டவுன் பண்ணிடுறோம், ஏன்னா ஏற்கனவே ரன் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இந்த கண்டெய்னரை வந்து நம்ம திரும்பவும் ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து நெட் ஒன்ன்ற நெட்ஒர்க் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து அப் ஹைஃபன் டி. ஸோ இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் உங்களுக்கு கிரியேட் ஆகலை. இப்போ நம்ம வந்து நெட் ஒன்னை வந்து நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். சூடோ டாக்கர் நெட்ஒர்க்கு இன்ஸ்பெக்ட் நெட் ஒன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கண்டெய்னர் திருப்பி ரன் ஆகுது, நெட்ஒர்க் ஒன்று நெட்ஒர்க் டூ. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம திரும்பவும் வந்து கண்டெய்னர் ஒன் உள்ள லாகின் பண்ணி நம்மளால கண்டெய்னர் டூவோட சர்வீஸ் நேம் வச்சு அக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அக்சஸ் பண்ண முடியுது. ப்ரீவியஸ் டைம் உங்களால் அக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் கிரியேட் பண்ண யூஸ் பண்ணுற நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து யூசர் டிஃபைன்டு நெட்ஒர்க் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து சர்வீஸ் நேம் வச்சு அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து கண்டெய்னர் ஒன் உள்ளேருந்து நம்மளால் கண்டெய்னர் டூக்கு வந்து நம்மளால் வந்து பிங்க் பண்ண முடியுது. நீங்கள் இதே இது பார்த்தீங்கன்னா இந்த ஐபி வச்சு உங்களால் வந்து பிங்க் பண்ண முடியும். ஸோ இதே பிங்க் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ஐபி வருது பாருங்கள். ஸோ இந்த ஐபி வச்சு கூட உங்களால் வந்து பிங்க் பண்ண முடியும். இந்த கண்டெய்னர் ஒன்னோட இந்த நேம் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிக்கு வந்து ரிசால்வ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டெய்னர் உள்ளேயே இருந்தீங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக அந்த சர்வீஸோட நேம் வச்சு உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஏதாவது போர்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த போர்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த போர்ட்டுக்கு உங்களால் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஸோ எப்படி தான் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக கிரியேட் பண்ண நெட்ஒர்க்கு இன்டர்னலாக நீங்கள் யூஸ் பண்ணணும் டாக்கர் கம்போஸ் உள்ள. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இதை வந்து டவுன் பண்ணிடலாம். இது வந்து டவுன் பண்ணிவிட்டு நம்ம அந்த எக்ஸ்டர்னல் ட்ரூன்னு கொடுத்தோம்ல, அதை நம்ம கமெண்ட் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்டர்னல் ட்ரூ வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு நெட்ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணும்.
இப்போ இந்த எக்ஸ்டர்னல்ன்றது ட்ரூ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது வந்து எப்படி கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு நெட்ஒர்க் வந்து ஒன்று வந்து கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ஒன் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகுது. போன வாட்டி நீங்கள் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஒர்க்கு ஒன் நெட் ஒன் வந்து கிரியேட் ஆகலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக யூஸ் பண்ண நெட்ஒர்க் கிரியேட் பண்ண நெட்ஒர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அந்த எக்ஸ்டர்னல் வந்து நீங்கள் ட்ரூன்னு கொடுத்தீங்க. அந்த அது என்ன சொல்லுன்னா வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து நெட்ஒர்க் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த நெட்ஒர்க் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் நீங்கள் எக்ஸ்டர்னல் ட்ரூ கொடுக்கலனா ஆல்ரெடி நியூ நெட்ஒர்க் வந்து இன்னொரு நெட்ஒர்க் வந்து கிரியேட் பண்ணும் டிஃபால்ட்டாக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு திரும்பவும் இன்னொரு நெட்ஒர்க் வந்து கிரியேட் பண்ணுது. இதில் திரும்பவும் நீங்கள் வந்து போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இந்த நெட்ஒர்க்கோட நேம் வச்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டெய்னர்ஸ் இருக்கு. திரும்பவும் நீங்கள் வந்து கண்டெய்னர் ஒன் உள்ள போயிட்டு உங்களால் வந்து பிங்க் பண்ண முடியும் கண்டெய்னர் டூக்கு நேம் வச்சு. திரும்பவும் நீங்கள் பிங்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களால் நேம் வச்சு பிங்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த எக்ஸ்டர்னல்ன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நெட்ஒர்க் வந்து கிரியேட் ஆகிடும். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எக்ஸிஸ்டிங் நெட்ஒர்க் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து நீங்கள் புது நெட்ஒர்க் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இப்போ நம்ம எல்லாமே நெட்ஒர்க்கிங்கை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து சில டைம் வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து ரெண்டு கண்டெய்னரும் வந்து ஐசோலேட்டடாக தான் ரன் ஆகணும், இல்லை வந்து ஒரு கண்டெய்னர் மட்டும்தான் நெட்ஒர்க்கில் இருக்கணும், இன்னொரு கண்டெய்னர் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு பேராமீட்டர் மட்டும் ஆட் பண்ணணும் அந்த நெட்ஒர்க்கில். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். உங்களோட கண்டெய்னர் வந்து இப்போ வந்து இது வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம டவுன் பண்ணிவிட்டு இப்போ கண்டெய்னர் ரெண்டுமே வந்து ஐசோலேட்டடாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோன்னா வந்து நெட்ஒர்க் மோடு பார்த்தீங்கன்னா வந்து நன்னு கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே கண்டெய்னர் என்னென்ன இது இருக்குன்னு பார்த்தோம் நெட்ஒர்க்ஸு, அதில் நன்னுன்ற ஒரு நெட்ஒர்க்கும் இருக்குது. இப்போ சூடோ டாக்கர் நெட்ஒர்க்கு எல்எஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நன்னுன்ற ஒரு நெட்ஒர்க் இருக்குது. நன்னுன்ற நெட்ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கண்டெய்னரும் பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டடாக இருக்கும். ஐசோலேட்டட்னா ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ் வந்து சில டைம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கணும், ஒரு கண்டெய்னர் வந்து ஐசோலேட்டடாக தான் ரன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நெட்ஒர்க் வந்து யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து டாக்கர் கம்போஸ் ஃபைல் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இது இருக்குல்ல, இந்த இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இதில் வந்து ஒரு கண்டெய்னர் மட்டும் நான் ஐசோலேட்டட் மோடில் ரன் பண்ணி காமிக்கிறேன். அப்படின்னா நீங்கள் வந்து கண்டெய்னர் ஒன்லேருந்து உங்களால் கண்டெய்னர் டூக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பிங்க் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டு லைனையும் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஒர்க் மோடு இருக்குல்ல, இது வந்து நான் வந்து பிரிட்ஜுக்கு பதில் நான் வந்து நன்னுன்ற மோடு வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த நன்னுன்ற மோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டெய்னர் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நன்னுன்ற நெட்ஒர்க் வந்து யூஸ் பண்ணால் ஐசோலேட்டடாக ரன் ஆகும். கண்டெய்னர் டூ மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் நெட்ஒர்க் ஒன் உள்ளே வந்துருக்கும். ஸோ இப்போ நம்ம திரும்பவும் இது வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். டாக்கர் கம்போஸ் ஐஃபன்டி உங்களுக்கு நெட் ஒன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நல் நன்னுன்ற நெட்ஒர்க்கை சூடோ டாக்கர் நெட்ஒர்க்கு இன்ஸ்பெக்டு கண்டெய்னர் ஒன் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஒர்க் உள்ளே இருக்கும். இப்போ கண்டெய்னர் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐசோலேட்டட் நெட்ஒர்க்கில் இருக்குது. இப்போ இதிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் வந்து பிங்க் பண்ண முடியாது. திரும்பவும் நம்ம வந்து கண்டெய்னர் டூக்குள்ளே போவோம். கண்டெய்னர் ஒன்க்குள்ளே போயாச்சு. இப்போ நம்ம வந்து கண்டெய்னர் டூ வந்து பிங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் வந்து பிங்க் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து இதை சர்வீஸ் நேம் வச்சு பிங் இப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களால் பிங் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஒன் பார்த்தீங்கன்னா நன்னுன்ற நெட்ஒர்க் யூஸ் பண்ணது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கண்டெய்னர் ஒன் பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டடாக ரன் ஆகணும், இது வந்து வேறு எந்த கண்டெய்னர் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டாக்கர் ஃபைலில் வந்து கொடுத்துருக்கோம். நெட்ஒர்க் மோடு பார்த்தீங்கன்னா நன், ஸோ எந்த கண்டெய்னரும் இல்லாத ஒரு ஐசோலேட்டட் மோடில் வந்து அது வந்து ரன் ஆகணும்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இதோட கனெக்ஷனுமே இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கண்டெய்னர் ஒன்லேருந்து கண்டெய்னர் டூக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பிங்க் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இதில் என்ன பார்த்தோம்னா வந்து நம்ம ஏற்கனவே நம்ம இதில் பார்த்த மாதிரி நம்ம வந்து இதில் என்னென்ன விஷயம் பார்த்தோன்னா எப்படி வந்து டாக்கர் நெட்ஒர்க்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்னு பார்த்தோம். எப்படி வந்து ஒரு டிஃபால்ட் நெட்ஒர்க் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வந்து டிஃபால்ட்டாக எக்ஸிஸ்டிங் நெட்ஒர்க் என்ன இருக்குது அப்படி அது வந்து எப்படி வியூ பண்ணணும்னு பார்த்தோம். அப்புறம் அந்த டிஃபால்ட்டு பிரிட்ஜ் நெட்ஒர்க் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு நெட்ஒர்க் வந்து எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணோம், அந்த கிரியேட் பண்ண பிரிட்ஜ் நெட்ஒர்க் வந்து எப்படி வந்து டாக்கர் கம்போஸ் ஃபைல் உள்ள யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அப்புறம் நம்ம டாக்கர் கம்போஸ் ஃபைல் உள்ளே எப்படி நம்ம வந்து ஒரு டிஃபால்ட் நெட்ஒர்க் பிரிட்ஜ் நெட்ஒர்க் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக நம்ம வந்து நன் நெட்ஒர்க் பார்த்தோம். அதனால வந்து எப்படி வந்து ஒரு கண்டெய்னர் வந்து ஐசோலேட்டட் மோடில் வந்து ரன் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோம்.
ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது நீங்கள் வந்து திரும்ப திரும்ப பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா புரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.